கான் போன் இல்ல கான். நான் ஆமீர் கான், இவன் சல்மான் கான், இது எல்லாம் அம்ஜத் கான்ஸ். வடிய விடுறா மாக் கான். தர்வாசா கோல்ரே சப்ப மூக்கா. We are from income tax department. மிஸ்டர் ராஜசேகர், ஐயா பூஜையில் இருக்காருங்க. இது மார்கழி மாதம், ஐயா பஜனையிலே இருந்தாலும் நாங்கள் பார்த்துட்டு தான் போவோம். கமா. ஹலோ, நான் யாரா? நான் தான். எஸ், சர்ச் வாரண்ட். தாராளமா, நேர்மையா டாக்ஸ் கட்டுற வீட்டுக்கு தானே நீங்க வருஷத்துக்கு மூணு தடவை வருவீங்க? இந்த நாய் என்ன வேலை, இந்த பாய் என்ன வேலைன்னு கேட்டு டார்ச்சர் பண்ணுவீங்களே. ஏய் யாருங்க, இவங்களுக்கு எல்லா ரூமும் திறந்து காட்டு போ. என்ன கோல்டா? அவனு மாயிச்சாரு. ஓ, ஆந்திராவா? ஆந்திராவில் எங்க? நெல்லூரா? குண்டூர். ஓ, ராஜமண்ட்ரியா? அக்கடை எக்கடை உங்க ஆசைப்புறம். என்ன சார் சத்தம்? இந்த அறையில் ஏதாவது கிடைச்சதா சார்? அறை தான் கிடைச்சது. யூ கேன் கோ பேக் டு ஒர்க். யா, கோ கோ. ஓ, இது சீக்கிரட்டு, வெளிய செப்பு ஊத்து. ஏ நில்லு, என்ன கொண்டு போற? பழி சாதங்க. அந்த துணி எடு. உள்ள ஒண்ணும் இல்லையே? இல்லைங்க. சரி போ. குழந்தைங்களுக்கு எடுத்துட்டு போல நினைச்சா கண்டதை விட்டு நொழப்பிட்டா. இந்த நீ தின்னு. என்ன தொழில்ரா இது? சூட்கேஸ்னா ஓபன் பண்ணலாம், இதெல்லாமா ஓபன் பண்றது? ஆஹா, ஆய் போற இடத்துல அக்கௌண்ட்ஸை மறைச்சு வச்சா விட்டுருவனா? இங்கே இருக்கியா? வந்துட்டேன்டா, நான் வந்துட்டேன். ராஜசேகர், உன் அக்கௌண்ட்டை நான் ஓப்பன் பண்ண போறேன். அப்பா, குடலை புரட்டுதடா சாமி. உனக்கு எங்கட அறிவு போச்சு? பணக்காரன் மேட்ரு மட்டும் என்ன பாரி சென்ட் வாசனையாட அடிக்கும். பூஜை ரூம்ல இருக்கிற வெள்ளி குத்து விளக்கு முதற்கொண்டு கரெக்டா கணக்கு காட்டி வரி கட்டியிருக்கேன். நீங்க சோதனை போட்டு இந்த ராஜசேகர் யோகியமானவன், ஒரு உண்மையான இந்திய பிரஜைன்னு மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு ஒரு சந்தர்ப்பமா நான் எடுத்துக்கிறேன். இது என் ஒரே பையன். அஃப்கோர்ஸ், முதல் தரத்து பசங்க அப்ரோட்ல இருக்காங்க. சார், இதில் ஒரு சைன் பண்ணுங்க. சார், பண்ணுங்க. He was taking something to the neighbor's house. சர்ச். மம்மி, இந்த ஜிப்பு கொஞ்சம் எடுத்து விட. சீக்கிரம் மம்மி. யார் யாரி? கட்டாத, கூடும் கூடும். மம்மி, யாராவது என்ன காப்பாத்துங்களா? தெரியாம போய வெளியா? We are from vigilance, income tax department. எங்க இந்த பேக்? இந்த பேக் பக்கத்து வீட்டு பையன் கொண்டு வந்து வச்சது. ஆ! ஏய், எங்க ஒளிச்சு வச்சிருக்கீங்க? எது சொல்றீங்க? சை, ஐயோ பப்பி ஷேம். சாரி மச்சான், வந்த இடத்துல உனக்கு ஏதோ பிக்கப் ஆயிருக்குது போல இருக்கு. நான் தெரியாம டிஸ்டர்ப் பண்ணிட்டேன், வரேன். டேய், நான் பைய தாண்டா கேட்டுட்டு இருந்தேன். ஓ, அவ்வளவுதானா?
எந்த பை? உங்க பாட்டியோட சுருக்கு பை. நீங்களா கொடுத்துட்டீங்கன்னா விட்டுருவோம். நாங்களா கண்டுபிடிச்சி எடுத்தோன்னு வைங்க. அக்கார்டிங் டு செக்ஷன் 123 ஆஃப் அமுக்கு ஃபைம் ஆர்டிகல் ஆக்ட் படி 6 மாசம் தூக்கி உள்ள வச்சிருவோம். உங்க பின்ன ஜெயில் பாத்திருக்கீங்களா நீங்க? ஜெயிலா? எனக்கு எதுவுமே தெரியாது சார். வேர் இஸ் த பேக்? அதர்வைஸ் அக்கார்டிங் டு செக்ஷன் 123 ஆஃப் அமுக்கபிள் ஆர்டிகல் ஆக்ட். ஐயோ, அது அழுக்கு துணிங்க. என் உள்பாவாடை எல்லாம் இருக்கு. என்னது இது? நக, அமெரிக்கன் டாலர்ஸ். இது எப்படி இங்க வந்தது? சாமி, சத்தியமா தெரியாது சார். நான் குளிக்கிறப்ப அந்த விஷ்வா கடங்க இருந்தா இதை கொண்டு வந்து வச்சிருக்கணும். லுக், உங்களுக்கும் எதுக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னா வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதி கொடுத்துருப்போம். சார் சார், ப்ளீஸ் சார், என் முகத்தை பாருங்க சார். முதுகிய பார்த்துட்டா நான் இதை மறைச்சிருப்பேன்னு நம்புறீங்களா சார்? விஷ்வா ராஸ்கல், எதுக்கு நான் எங்க வீட்டுல கண்டனை கொண்டு வந்து வச்ச? சாரி மைத்லி, எங்க அப்பா தான் கொடுத்து அனுப்பி வைக்க சொன்னாரு. அதுக்கு நீ எதுக்கு இப்படி அரங்க உரிமை அந்த ஆள்கிட்ட கெஞ்சிட்டு வர? சார், இந்த பேக்கை நான் தான் கொண்டு வந்து வச்சேன். இவங்களுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. லீவர். உங்களை விடுறத உத்தேசம் இல்லை மிஸ் மைதிலி. தேவைப்பட்டா மறுபடி வருவோம். என்ன சார் இது அநியாயம்? யார் வீட்டிலேருந்து எடுத்து வந்ததுக்கெல்லாம் நான் எப்படி பொறுப்பாக முடியும்? உங்க மகன் நீங்க கொடுத்து தான் கொண்டு போய் வச்சதா சொல்றான்? அவன் விளையாட்டு போய் படிப்பு விட்டுட்டு கிரிக்கெட் கிரிக்கெட்னு அலையறான்னு திட்டினேன். இனிமே அந்த பேட் என் கண்ணில் பட்டா தூக்கி போட்டு எரிச்சிருவேன்னு சொன்னேன். அந்த பையை எடுத்துட்டு போய் அவங்க வீட்டில் வச்சு எனக்கு தெரியாமல் விளையாடிருக்கான். ரொம்ப திறமையாக பேசுறீங்க மிஸ்டர் ராஜசேகர். அப்படின்னா இதுக்கும் உங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாதா? இல்லை. இதெல்லாம் நாங்கள் எடுத்துட்டு போகலாமா? தாராளமாக. தேங்க்யூ சார். போங்க. ப்ளீஸ். என்ன வாட்ச் சார் இது? ராடோ கோல்டு. சுவிட்சர்லாந்து போயிருந்தப்போ வாங்கினேன். 1 லட்சம் ரூபாய் வாட்சுக்கு 1.5 லட்சம் ரூபாய் இழவு வரி. ஏர்போர்ட்லேயே கட்டிட்டு தான் வந்தேன். பில்லு கூட இல்ல. ரகு, என்னடா இது? அத்தனையும் தங்கம். நாம வரும் தெரிஞ்சுக்கிட்டு எல்லாத்து மேலயும் அவசர அவசரமா பாதரசம் பூசி வச்சிருக்காரு. அப்ப அவர் கையில கட்டி இருக்கிற கோல்ட் வாட்ச்ல தெரிஞ்சிருக்கு. அவர் கவனிக்கல. எங்க இதையும் பாப்போம். ஐயோ, இதுவும் ஃபுல்லா தங்கம்டா. ராஜசேகர், இப்ப நீ மாட்டினடா.